நாகை மாவட்டத்தின் புதுப்பள்ளி, தெற்கு பொய்கை நல்லூர், வடக்கு பொய்கை நல்லூர், பறவை, பூவை தேடி, காமேஸ்வரம், விழுந்த மாவடி, வேட்டைக்காரன் இருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் வெள்ளரி சாகுபடி செய்யப்படுகிறது. தற்போது நிலவும் கொரோனா பாதிப்பால் வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமலும் உள்ளூர் வியாபாரிகளும் வெள்ளரிக்காய்கள் வாங்க வராத காரணத்தால் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இதனால் வெள்ளரிக்காய்கள் பறிக்காமல் கொடியிலேயே அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனா்.